வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களை, நான் உங்கள் இன்பா. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் அவர்கள் இன்று கொழும்பில் சம்பந்தன் ஐயா அவர்கள் வீட்டில் கூட இருக்கக்கூடிய கூட்டத்தில் தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் ஓரணியில் திரட வேண்டும், இதுதான் சமயம், நமது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கும் சமஷ்டி முறையில் நமக்கான தீர்வுகளை எழுதுவதற்கும் இது களமாக அமைந்திருக்கிறது என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார், அல்லது என்ற கோரிக்கையை அவர் எடுத்து வைத்திருக்கிறார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ரணில் விக்ரமசிங்கே அவர்களை மையப்படுத்தி தமிழர்களுடைய விடிவு எழுதப்படும் என்கின்ற நம்பிக்கை விதைக்கப்படுகின்ற ஒரு களம் இப்பொழுது எடுத்து வைக்கப்படுகிறது. உண்மையிலே அதற்கான களங்கள் தான் உருவாகி கொண்டு இருக்கிறதா, அல்லது அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை இலங்கை ஆட்சியாளர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்களா? இந்த கேள்விகள் பிரதானமாக எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில்தான் ஐயா M.A. சுமந்திரன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய விடயமும், ஆட்சியாளர்களுக்கு ஒரு விடிவு, ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கான விடிவை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையும் மேலோங்கி இருப்பதற்கான காரணங்கள் என்ன என்ற கேள்வியும் எழும்புகின்றன. இலங்கையை பொறுத்த மட்டில் 29 வருடங்களுக்கு பின்பு ஐக்கிய கட்சியின் சார்பாக பட்ஜெட் தாக்கல் செய்கின்ற ஒரு நபராக ஜனாதிபதி இருக்கின்றார். எனவே இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகின்ற இந்த பட்ஜெட்டில் பொருளாதார விடயங்களை மையப்படுத்திய ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்கும் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆயினும் தற்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வுகளை மையப்படுத்திய தீர்வுதான் இந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்கும் என்று ரணில் விக்ரமசிங்கே அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆயினும் தமிழர்கள் சார்புடைய விடயங்களை குறித்தோ, அல்லது தமிழர்கள் பகுதிகளுக்கு அபிவிருத்திகளை கொடுக்கக்கூடிய களங்களையும் இந்த நிதிநிலை அறிக்கை கொண்டு வருமா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. 1970 காலகட்டங்களில் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை அதன் பின்பு பதவியேற்ற ஜெயவர்த்தனா அவர்கள் ஒருவிதமாக கட்டி அமைத்தார் என்கின்ற கருத்துகள் பதிவிடப்படுகிறது. ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு இக்கட்டான சூழலில்தான் இலங்கை இருக்கிறது. இந்த சூழலில் ரணில் விக்ரமசிங்கே பொருளாதார விடயத்தில் அதை கட்டி அமைத்து களத்தை தன் பக்கத்துக்கு திருப்பிக் கொள்வாரா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. ஆனால் இதற்கான விடைகளோ, இதற்கான பதில்களோ வேறு விதமான ஒரு கோணத்தில் தான் இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கே என்கின்ற பெயரை உச்சரிக்கின்ற பொழுது கூடி கழித்து பிரிவினையை உருவாக்கி தன்னை பலப்படுத்துகின்ற ராஜதந்திர நகர்வுகளை கொண்டவர், அதாவது பசுத்தோல் போர்த்திய புலி என்கின்ற அடையாளம்தான் அவருக்கு வைக்கப்படுகிறது. இது தொடர்ச்சியாகவே அவருடைய ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இதை நம்மால் உணர முடிகிறது. விடுதலை புலி இயக்கத்தோடு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி விடுதலை புலிகளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தமிழர்களுக்கான விடிவை எழுதுவதற்கான களத்தை கையில் எடுப்பதற்கு தான் தயார் என்று அறிவித்து விடுதலை புலி இயக்கத்தோடு பேச்சுவார்த்தைக்கு களம் அமைக்கிறார். ஒரு புறத்தில் பேச்சுவார்த்தைக்கு களம் அமைத்து கொண்டிருந்த அதே சமயத்தில் கருணா என்பவரை அங்கிருந்து பிரித்தெடுத்து விடுதலை புலி இயக்கத்தில் ஒரு பெரிய பிரிவை உருவாக்கி அந்த இயக்கத்தை சிதைப்பதற்கான அனைத்து களங்களையும் எடுத்தார் ரணில் விக்ரமசிங்கே. அதுபோலத்தான் இப்பொழுது போராட்டம் வீரியம் அடைந்து கொண்டிருந்த காலகட்டம், கோத்தபய ராஜபக்சேவும் மகிந்த ராஜபக்சேவும் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி மக்கள் களத்தில் இன்று போராட்டத்தை விரிவுபடுத்தி கொண்டிருந்த காலகட்டம், அந்த நேரத்தில் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக தன்னை காட்டிக்கொண்டார் ரணில் விக்ரமசிங்கே. போராட்டக்காரர்களும் அதை நம்பினார்கள். ஆனால் மறைமுகமாக கோத்தபய ராஜபக்சேயோடு கைகோர்த்து கொண்டு பதவியை பெறுகின்ற களத்தை அவர் எட்டினார். பதவியை பெற்றவுடன் கோத்தபய ராஜபக்சே, மகிந்த ராஜபக்சே ஆகியோருக்கு ஆதரவான ஒரு களத்தை கையில் எடுத்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய விடயமும், அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய விடயத்தையும் கையில் எடுத்து
போராட்டத்திற்கு எதிரானவன் தான் என்பதை அவர் நிரூபித்தார். அழகான திட்டமிடுதலை கையில் அவர் வைத்துக்கொண்டு போராட்டத்தை மையப்படுத்தி தன்னுடைய பதவியை அவர் பெற்றுக்கொண்டு போராட்டக்காரர்களை அதன் பின்பு அழிக்கக்கூடிய விடயத்தை அவர் கையில் எடுத்தார். அதுபோலத்தான் கோத்தபய ராஜபக்சேவும் மகிந்த ராஜபக்சே ஆகிய இருவர்களுக்கும் இடையிலே ஒரு இரகசிய ஒப்பந்தத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய பதவியை அவர் பெற்றுக்கொண்டார். இப்பொழுது கோத்தபய ராஜபக்சே மகிந்த ராஜபக்சே ஆகியோருடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களே தன் வலைக்குள் கொண்டு வரக்கூடிய அனைத்து விடயங்களையும் மிக தெளிவாக செய்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கே. எனவே அவரை மையப்படுத்தி ஆட்சி களம்தான் இனி தொடரும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் உருவாக்கி இருக்கிறார். இந்த சூழலில்தான் தமிழர்களுடைய விடிவை குறித்தும் தமிழர்களுடைய பிரச்சனைகளை குறித்தும் அவர் பேச தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக ஒரு வருடத்தில் தமிழர்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு எழுதப்படும் என்ற கருத்தை அவர் அழுத்தமாக பதிவிடுகிறார். இந்த அழுத்தமாக அவர் பதிவிடுகின்ற விடயங்கள் ஒரு அதிர்ச்சியைத்தான் கொடுக்கின்றன. காரணம் டக்ளஸ் தேவானந்தம் போன்றவர்கள் இதை வரவேற்றிருக்கிறார்கள். ஒரு வருடத்தில் நாங்களே தமிழர்களுக்கான விடிவை நாங்கள் உருவாக்கி விடுவோம் என்று. ஆனால் தமிழர்களுடைய நீண்டகால பிரச்சனைகளை குறித்து எந்தவித ஒரு துரும்பை கூட எடுத்து போடாத ரணில் விக்ரமசிங்கே எப்படி தமிழர்களுக்கான விடிவை ஒரு வருடத்தில் எழுப்பி காட்டுவார் என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. பொருளாதார விடயத்தில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் பயங்கரவாத தடை சட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழர்களை அடிமைப்படுத்துகின்ற ஒரு சட்டமாகத்தான் இலங்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது தமிழர்களுடைய பிரதான கோரிக்கை. ஆனால் பயங்கரவாத தடை சட்டம் இதுவரை அப்புறப்படுத்தப்படும் என்கின்ற அறிவிப்பு இல்லை, அல்லது அதற்கான களங்களை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எடுக்கவில்லை என்பதுதான் நிஜம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்படி தமிழர்களுடைய விடிவை அவர் எழுதுவார் என்கின்ற கேள்வி எழும்புகிறது. இரண்டாவது, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயம். அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்திற்கு சரியான தீர்வை இதுவரை ஐநா மன்றத்தின் கட்டளைக்கு ஏற்ப இலங்கை ஆட்சியாளர்கள் செய்யவில்லை. இதுவரை 13 வருடங்களாக குமரிக் கொண்டிருந்த ஈழத்து சொந்தங்கள் இப்பொழுதும் குமரிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி குமரிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கான விடிவை சொல்லக்கூடிய எந்த களங்களையும் எடுக்காத ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தமிழர்களுக்கு ஒரு வருடத்தில் தீர்வு எழுதப்படும் என்பது ஒரு ஏற்புடைய கருத்தா என்பது கேள்விக்குறி. அதுபோலத்தான் இன்னும் பல விடயங்கள், பொறுப்பு கூறல் விடயங்கள் கூட கேள்விக்குறியில் தொக்கிக் கொண்டு இருக்கிறது. அதுபோல தேர்தல் நடத்தி தமிழர்களுக்கான உரிமைகள், அதாவது மாகாண தேர்தல் நடத்தி தமிழர்களுக்கான உரிமைகளை வழங்குவதற்கான களங்கள் எடுத்து வைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை இருக்கிறது. ஆனால் தேர்தல் நடப்பதற்கான எந்த அறிகுறியுமே இல்லாத ஒரு களம்தான் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் தமிழர்களுக்கான விடிவை ஒரு வருடத்தில் என்னால் நிறைவேற்ற முடியும் என்று ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிடுவது தமிழ் கட்சிகளை பிரித்தாளும் யுக்தியை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட தொடங்கி இருக்கிறாரா என்கின்ற கேள்விதான் எழும்பியிருக்கிறது. இன்றைய சூழலில் ஐயா எம்.ஏ. சுமந்திரன் அவர்களுடைய அழைப்பின் பேரில் தமிழ் கட்சிகள் ஒருங்கிணைந்து களத்தில் அவர்கள் எதை வலியுறுத்த போகிறார்கள், அல்லது என்ன விடயத்தை எடுத்து வைப்பதற்காக அவர்கள் ஒன்று கூறுகிறார்கள், ரணில் விக்ரமசிங்கேயிடம் எந்த கோரிக்கையை அவர்கள் வைக்கிறார்கள், அல்லது சமஷ்டி முறையில் தமிழர்களுக்கான விடிவை பெற்றுக்கொள்வதற்கான களத்தை அவர்களால் உருவாக்கி கொடுக்க முடியுமா போன்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் கூட்டியிருக்கக்கூடிய கூட்டம் எதனை முன்வைக்கப் போகிறது என்பதைத்தான் தமிழ் சொந்தங்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். காலாகாலமாக எதிர்பார்ப்புகளை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் பல காலகட்டங்களில் தோல்விகளையே அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தோல்விகள் அரசியல்வாதிகளாலும் காட்டிக் கொடுப்பவர்களாலும் தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்விகள் என்பதுதான் நிஜம். அதுபோன்ற ஒரு நிகழ்வு இனியும் நடந்துவிடக் கூடாது என்பதை மையப்படுத்தி தமிழ் கட்சிகள் களங்களை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தான் எழும்பியிருக்கிறது.
நன்றியுடன் இன்பா.